அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபினிட்டி ஃபிலிம் வென்சஸ் தயாரிப்பில் விஜய் மில்டன் இயக்கத்தில் அச்சுராஜாமணி விஜய் ஆண்டனி இசையில் வந்துள்ள படம் மலை பிடிக்காத மனிதன். இதில் முக்கிய நடிகர்களாக விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சரத்குமார், சத்யராஜ் நடித்துள்ளனர். தனது அடையாளத்தை மறந்து வேறு ஒரு ஊரில் வசிக்கும் ஒரு நாயகனை பற்றிய கதை. இதே பாணியில் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பும் சில படங்களை பார்த்திருக்கலாம். தமிழ் சினிமாவில் அதிகம் காட்டப்படாத அந்தமான் தீவுகளை இந்த படத்தின் கதைக்களமாக வச்சிருக்காரு இயக்குனர். படத்தின் ட்ரெய்லரை பார்த்தபோது ஏதோ ஒரு அதிரடி த்ரில்லர் படம்னு தோணுச்சு. ஆனா படத்தில் நாயகனுக்கும் வில்லனுக்குமான மோதல் மட்டுமே கதை என்பது ஏமாற்றத்தை கொடுக்குது. சீக்ரெட் ஏஜென்டாக இருப்பவர் விஜய் ஆண்டனி. அவருடைய மேலதிகாரி சரத்குமாரின் தங்கையை காதலித்து திருமணம் செஞ்சு கொண்டவர். அமைச்சர் ஒருவர் விஜய் ஆண்டனியை பழிவாங்க நடத்திய தாக்குதல்ல விஜய் ஆண்டனியின் மனைவியும் அவரது நண்பர்கள் சிலரும் கொல்லப்படுறாங்க. விஜய் ஆண்டனியும் அதில் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை அந்தமான் தீவில் ஒரு ஊர்ல இருக்க வைக்கிறாரு சரத்குமார். அந்த ஊரில் வட்டிக்கு பணம் கொடுத்து தராதவங்களை கொலை செய்வதை வழக்கமாக வச்சிருக்கும் தனஞ்சயாவுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் மோதல் வருது. அதில் என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் படத்தின் மீதி கதை. எப்போதுமே ஒரு சோகமான முகம், கொஞ்சம் நீளமான தலைமுடி, அதன் மேல் ஒரு நீளமான தொப்பி என படம் முழுதும் தளர்வான தோற்றத்தில் இருக்கிறாரு. ஆனா சண்டை காட்சின்னு வந்துட்டா அதிரடி காட்டுறாரு. இரண்டு மூன்று சண்டை காட்சிகள் படத்தில் அசத்தலா அமைஞ்சிருக்கு. அவற்றில புதிய விஜய் ஆண்டனியா பார்க்க முடியுது. மற்ற காட்சிகளில் வழக்கமான அதே விஜய் ஆண்டனி தான் வந்து போறாரு. இப்படியான கதாபாத்திரங்களை விஜய் ஆண்டனி தேர்வு செய்வதை மாற்றியே ஆகணும். மலையில் தவித்த ஒரு நாய்க்குட்டிய காப்பாற்றுறாரு விஜய் ஆண்டனி. அதனால் நாயகி மேகா ஆகாஷ் அறிமுகம் கிடைக்குது. நட்பாக ஆரம்பித்து அப்படியே காதலா மாறுது. அந்தமான் தீவில் விஜய் ஆண்டனிக்கு நண்பனாக கிடைக்கிறாரு பிருத்வி அம்பர். பிருத்வியின் அம்மா சரண்யா பொன்வண்ணன் ஹோட்டல் நடத்துறாரு. அம்மாவும் மகனும் விஜய் ஆண்டனி மீது பாசமா இருக்காங்க. சரண்யா வழக்கம் போல பாச நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. பிருத்வி துள்ளாக நடிக்கிறேன்னு கொஞ்சம் ஓவரா நடிச்சிருக்காரு. இல்லனாக கன்னட நடிகர் தனஞ்சயா தமிழ் சினிமாவில் ஏற்கனவே பல படங்களில் பார்த்த அதே வில்லன் கதாபாத்திரம்தான். வட்டிக்கு பணம் வாங்கி திருப்பி தராதவங்களை காஃபில விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்யறாரு. அந்தமான் தீவில் இருக்கும் காவல்துறை அவற்றை கண்டுகொள்வதே இல்ல போல இருக்கு. போலீஸ் அதிகாரியாக முரளி சர்மா, அவருக்கும் வில்லனுக்கும் மோதல் ஏற்படுது. தனஞ்சயாவை ஏதோ செய்ய போறான்னு பார்த்தா வில்லனுடன் சேர்ந்து விஜய் ஆண்டனியை எதிர்க்கிறாரு. சரத்குமார், சத்யராஜ் ஆகியோரும் படத்துல இருக்காங்க. இருவருமே இணைந்து ஏதோ செய்ய போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து போகுது. ஒருவேளை ரெண்டாம் பாகத்துல செவ்வாங்களோ என்னவோ. நாயகன் வில்லன் மோதல் தான் கதை. ஆனா கூடவே பல கிளை கதைகள் வந்து போவதால மைய கதையின் தாக்கம் குறைஞ்சு போகுது. சீக்ரெட் ஏஜென்ட் ஒரு லோக்கல் தாதாவுடன் மோதி அந்த சீக்ரெட் ஏஜென்டின் வேலையை மோசமாக்கிட்டாரு இயக்குனர். அச்சுராஜாமணி விஜய் ஆண்டனி இசையமைச்சிருக்காங்க. அந்தமான் தீவு என சில இடங்களை மட்டும் காட்டிட்டு மீதி இடங்களை செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. சண்டை காட்சிகள் அமைந்துள்ள சுப்ரீம் சுந்தர், மகேஷ் மேத்யூ, கெவின்குமார் ஆகியவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பாராட்டுகள். தனது மனைவிய ஒரு மலைநாளில் இழந்ததுனால மலை பிடிக்காத மனிதனாகி விடுறாரு விஜய் ஆண்டனி. ஓடிடி வந்த பிறகு கொரியன் கிரைம் தொடர்களை பார்ப்பது கூட நமது தாய் குலங்களுக்கு வழக்கமாச்சு. அப்படின்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் கதையை எப்படி எடுத்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. நன்றி. இது போன்ற வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.